ஐந்தாம் அதிகாரத்தையும் பார்ப்போம். இது ஆதாமின் வம்ச வரலாறு. இது நம்ம அந்த டோலிடோட்ல வந்து இரண்டாவது வம்ச வரலாறை பார்க்கிறோம். இரண்டாவதாக இது வருகிறது. இதுல அதிகமாக அந்த பெயர்கள் தான் வருகிறது. என்னாலும் லைட்டா அதை வாசித்துடும். ஒரு கேள்வி எழலாம். இந்த அதிகாரத்துல ஆதாமிலிருந்து நோவா வரை 10 தலைமுறையுடைய சரித்திரம் வருகிறது. ஆதாமிலிருந்து சேத்துடைய வழியாக, ஏன்னா அந்த காயினுக்கு வம்ச வரலாறு இனிமேல் அதிகமாக விவரிக்கப்படவில்லை. ஆனால் ஆதாமிலிருந்து சேத்து, இப்ப ஒரு கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப ஆதாமுக்கு சேத்துதான் மூன்றாவது மகனா, இல்ல இந்த நிகழ்ச்சி நடந்த பின்பு பிறந்ததுதான் சேத்து, அதுக்கு முன்பு அவனுக்கு பிள்ளைகள் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். ஆனா ஒருவர் நம்மளை வந்து பிள்ளையே இல்லை என்று சொன்னால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். வாதம் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எவிடன்ஸ் இல்லாததை போட்டு வாதம் செய்து நம்மளுடைய நேரத்தை வீணடிக்க கூடாது. ஆனா பல அறிஞர்கள் சொல்றது இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த காயின் திருமணம் செய்திருக்கிறான், அப்ப அங்கே ஒரு பிள்ளை இருந்திருக்கிறார், அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு அந்த சேத்து தான் வாக்கு தத்துவத்தின் மகனாக வருகிறான். அந்த சேத்துடைய வம்சத்திலே இந்த ஐந்தாம் அதிகாரம் 10 தலைமுறைகளை சொல்கிறது நோவா வரை வரும்போது. அடுத்ததாக இந்த வம்ச வரலாறுடைய நோக்கங்கள் எதற்கு, கேள்வி என்னவென்னா எதற்காக இந்த வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டுள்ளது என்று கேட்கும்போது, ஆதாமுக்கும் அடுத்து வரப்போற நோவா என்கிற மனிதனுக்கும் உள்ள அந்த தொடர்பு, ஏன்னா இனிமேல் வந்து நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்ய போறார் என்பது நமக்கு தெரியும். அப்போ ஏற்கனவே செய்த உடன்படிக்கைக்கும் இந்த நோவாவோடு செய்ய போற உடன்படிக்கைக்கும் இடைப்பட்ட காலத்தில் வருகிற சரித்திர தொடர்பை விளக்குவதற்காக இந்த சரித்திர பட்டியல் அல்லது பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு கருத்து. இரண்டாவது நோக்கமாக என்ன சொல்கிறார் என்றால், தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் என்பதற்கு இந்த வரலாறு சான்று. அது என்னன்னா, இந்த அதிகாரத்தை நம்ம படிக்கும் போது அவன் மரித்தான்ங்கிற வார்த்தை அதிகமாக வரும். பாருங்க, அவன் மரித்தான். எந்த வசனம் பாருங்க, ஐந்தாம் வசனம். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம், அவன் மரித்தான். அடுத்த சேத்தை குறித்து சொல்லும் போது 8 வசனத்திலே அவன் மரித்தான். ஆகவே இந்த பட்டியல், இந்த மரித்தான்ங்கிற வார்த்தை ஆண்டவர் சொன்னார்கள் ஒரு வார்த்தை, நீ இதை சாப்பிடுற நாளில் சாகவே சாவா என்று அந்த வார்த்தை நிறைவேறினதை வலியுறுத்துவதற்காக இந்த அதிகாரம் வருகிறது. ஒன்று சரித்திர தொடர்பை சொல்வதற்கு வருகிறது. ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை எப்படி மரணத்தை குறித்த வார்த்தை எப்படி சரீர பிரகாரமாக நிறைவேறும் என்பதை விளக்குவதற்காகவும் இந்த வார்த்தை, இந்த அதிகாரம் அல்லது இந்த வம்ச வரலாறு பட்டியல் வருகிறது. மூன்றாவதாக இந்த அதிகாரத்திலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 24 வசனம், ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆகவே இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற உண்மையை பாருங்க. அதுல இந்த அதிகாரத்துல ஒரு அருமையான ரெண்டு பாடங்கள். ஒன்று, பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பாவசீரன், இந்த கனி சாப்பிடு நாளில் சாகவே சாவா என்கிற வார்த்தை நிறைவேறினதை இது சொல்றது. ஆனால் மிக அருமையான ஒரு பாடத்தை இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அது என்னவென்றால், மரணம் வாழ்வின் முடிவல்ல. அப்படின்னு என்னது, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையையும் தேவனால் கொடுக்க முடியும், அந்த மரணம் இல்லாத வாழ்க்கையையும் தேவனால் கொடுக்க முடியும் என்பதற்குத்தான் ஏனோக்கை எடுத்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நம்ம இனிமேல் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று படிக்கிறோம் அல்லவா, அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதற்கும் இது ஆதாரம். அதுபோல பாவத்தில் இருக்கிற மனிதனை தேவன் அவருடைய சித்தத்தின்படி அவன் நடப்பானால் மரணம் இல்லாத வாழ்க்கையை, மரணத்தை குறித்து தீர்ப்பு சொல்லும் அதே தேவனால் கொடுக்க முடியும். மரணத்தையும் தேவனால் கொடுக்க முடியும், ஜீவனையும் கொடுக்க முடியும். மரணத்தை காணாமலே ஒருவனுக்கு நித்திய ஜீவனையும் தேவனால் கொடுக்க முடியும் என்பதை இந்த ஐந்தாம் அதிகாரம் காட்டுகிறதாக சொல்றாங்க. அடுத்ததாக இந்த அதிகாரத்தை குறித்து, இந்த அதிகாரத்தில் உள்ள ஆண்டுகளை குறித்து ஒரு ரெண்டு வியூ இருக்குது. ரெண்டுல நிறைய வியூ இருக்குது.
அதுல முக்கியமான ஒரு சில வியூ மட்டும் பார்ப்போம். ஒரு சிலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 900 வருஷம் எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்படியெல்லாம் அவங்க வாழல. 900 வருஷம் வாழ்ந்தாங்கள் என்பது அவர்களுடைய, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும்போது, இன் ஆர்டர் டு குளோரிஃபை தேர் நேம் தேர் இயர்ஸ் ஆர் எக்ஸக்ரேட்டட். அதாவது அந்த மனிதர்களுக்கு மிகச்சிறந்த உன்னத ஸ்தானத்தை கொடுத்து அவர்களை அழகுபடுத்தி பார்ப்பதற்காக அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்ததாக ஒரு உருவகம் அங்கே சொல்லப்படுகிறதே தவிர, எழுத்தின்படி அவர்கள் 1000 ஆண்டோ 900 ஆண்டோ 500 ஆண்டுகளோ வாழவில்லை என்கிற கருத்து இருக்கிறது. ஆனால் நம்முடைய பெரும்பான்மையான பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை என்றால், நமக்கு நன்றாக தெரியும் நோவாவுடைய பெருவெள்ளம் இன்னும் நடைபெறவில்லை. மேலும் நோவாவுடைய பெருவெள்ளம் உண்டாவதற்கு முன்பாக ஒரு கருத்து இருக்கிறது. அந்த நோவாவுடைய பெருவெள்ளத்தை குறித்து படிக்கும் போது, நம்ம இன்னும் பின்னால படிக்கும், ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும், வானத்தின் மதகுகளும் திறந்தனேன் வரும். ஆக அதை அடிப்படையை வைத்து இன்றைக்கு ஒரு கருத்தை நம்முடைய கிறிஸ்தவ தியாலஜன்ஸ்ல செல்ல சொல்றது என்னன்னா, நம்முடைய பூமி இப்படி இருக்கிறது இல்லவா, இந்த பூமியை சுற்றி ஒரு நீர்கோளம் கெனோஃபி இருந்ததுன்னு ஒரு கருத்து இருக்கிறது. அதுக்கு சார்ந்து என்ன பாருங்க, இப்ப சனி கிரகம் இருக்கிறது, சனி கிரகத்தை சுற்றி ஒரு வளையம் இருக்கிறது, அதுபோல பூமியை சுற்றி ஒரு நீர்கோளம் இருந்திருக்கலாம், இருந்திருக்க வேண்டும். அந்த நீர்கோளம் இருந்தபடினாலே சூரியன் இருந்து வருகிறதான அந்த என்ன சொல்றது, அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குல்ல, அது மனிதனை நேரடியாக தாக்கவில்லை. அப்படி தாக்காதபடினாலே மனிதனுடைய ஆயுசு நீண்டதாக இருந்தது. ஆகவே இந்த இந்த வசன பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற 900 ஆண்டுகள் எல்லாம் நிஜமான ஆண்டுகள் தான், எழுத்தன்படியான ஆண்டுகள் தான். அந்த அன்றைக்கு இருந்த பூமியினுடைய காலநிலை மனிதனுக்கு ஆயுசை கூட்டி கொடுத்தது என்பது உண்மைதான் என்று சொல்றாங்க. ஆகவே இது வெறும் உருவக வார்த்தை அல்ல, அல்லது அழகுபடுத்தும் வார்த்தை அல்ல. இது நிஜமாகவே ஆதாம் வாழ்ந்த ஆண்டுகளும் அல்லது மெத்தூசலா வாழ்ந்த ஆண்டுகளும் அவைகள் அப்படியே சரித்திரத்தின்படிதான் இருக்கிறது என்பதை சொல்றாங்க. அடுத்ததாக பால் டேனர் என்கிறதான ஒரு அறிஞர் இந்த அதிகாரத்தில் உள்ள ஆண்டுகளை குறித்து சொல்லும் போது அவர் சொல்றாரு, இது கிமு 4200 நடந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். அதாவது இந்த படைப்பு நிகழ்வு கிமு 4200 நடந்திருக்க வேண்டும் என்று அவர் அப்படி அவர் ஒரு கணக்கீடு எடுக்கிறார். அதுபோல் அவர் ஒரு கணக்கீடு இடும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பெருவெள்ளமானது கிமு 2550 நடந்தது. இது பால் டேர்னர் என்பவருடைய கருத்து. ஆனால் ஆர்ச் பிஷப் ஜேம்ஸ் ஈஸ்டர் என்கிற அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, கிமு 4004 படைப்பு உண்டானது. நம்ம இன்னைக்கு இருக்கிற நம்முடைய பிப்ளிக்கல் அல்ல டிஸ்பென்சேஷனல் வியூல வருகிற அநேகர் வந்து இந்த 2வது வியூ தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்காஃபீல்டு பைபிள் நினைக்கிறேன், அதுல எல்லாம் படிக்கும் போது 4004 ஆண்டை தான் அதிகமாக ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு தோராயமான ஆண்டு தான், சற்று முன்பின் இருக்கிறோம், நமக்கு அது பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த 5வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே யார் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் இருந்து பார்க்கிறோம், காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வார்த்தை அல்லது நடத்தல் என்கிற வார்த்தை அல்லது வாக்குன்னு உள்ள வார்த்தை ஆங்கிலத்திலே, அது வந்து ஐக்கியத்தை குறிக்கதான ஒரு வார்த்தை. அது நடத்தல் என்பது லிட்ரல் அல்ல, சஞ்சரித்தல் என்பது இட் டினோட்ஸ் த ஃபெலோஷிப், ஐக்கியத்தை குறிக்கிறதான ஒரு வார்த்தை என்று சொல்கிறார்கள். அது இந்த அதிகாரத்திலே படிக்க வேண்டிய ஒரு காரியம். அடுத்ததாக நாம் இந்த 10 தலைமுறை குறித்து படித்தோம். இதில் பலருக்கு குழந்தை பிறந்த ஆண்டுகள் சொல்லப்பட்டுள்ளது. அதுல மகலாயேலுக்கு 65 வயதிலும் ஏனோக்கு 65 வயதிலும் ஏரேத் என்பது ரெண்டு பேருக்கும் 65 வயதுல குழந்தை பிறந்திருக்கு.
ஆனா மற்ற எல்லோருமே அதற்கு மேல்தான், 90 வயது. அதை நாம் பார்க்க வேண்டும், அது ஒரு கவனிக்க வேண்டிய ஒன்றாயிருக்கு. ஏன்னா சேத்துக்கு 105 வயதான போதுதான் ஏனோசை பெற்றிருக்கிறார். ஆனால் ஏனோக்கும் மகளாலேயலும் 65 வயதிலே அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. கேனான் என்பவருக்கு 70 வயதான போது குழந்தை பிறந்திருக்கிறது. லாமேக்கு 182 வயதிலே சந்ததி பிறந்திருக்கிறது. சோ இதை அப்ப 65 வயதுலயும், அப்ப 65 வயதுல அப்ப அவங்களுக்கு மிக இளைய வயதுல குழந்தை பிறந்ததுன்னு கருதலாமா? அத இதை பார்க்கும்போது சிலர் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, ஆதாமுக்கு முதல் குழந்தை எந்த ஆண்டிலே பிறந்தது? அது நமக்கு தெரியாது. என்ற ஆண்டவர் ஆதாமை படைத்த போது முழு மனிதனாய் படைத்தார். அந்த சேத்து பிறந்த ஆண்டு சொல்லப்பட்டுள்ளது இல்லையா? சேத்து பிறந்த ஆண்டு ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான். ஆகவே இந்த 5வது அதிகாரத்திலே நமக்கு இந்த வம்ச வரலாறு பட்டியல் வருகிறது. அதுல இன்னொன்றே நம்ம அதுல படிக்கும்போது 1-2 வசனத்தை மட்டும் படிப்போம். 5வது அதிகாரம் 1-2 வசனம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்தனாலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார். தேவசாயல் என்றால் நமக்கு தெரியும், அறிவு, உணர்வு, சித்தம், இதுதான் தேவசாயலின் அடிப்படை. மற்றபடி நன்மை செய்தல் என்கிற பல கருத்து உண்டு. ஆனா தீஸ் ஆர் த 3 basic elements இன் த பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஆண்டவர் ஆகவே மனிதனை அதே தன்மையுடையவராய் படைத்தார். அவளை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து அவளை ஆசீர்வித்து அவர்களை சிருஷித்த நாளிலே அவளுக்கு மனுஷன் என்று பெயரிட்டார்கள். நம்ம ஒரு ஏற்கனவே ரிவ்யூ சொன்னோம்ல, God created humanity-ன்னு. அந்த வியூவை சொல்லவங்க இந்த வார்த்தையை தான் எடுப்பாங்க. God created humanity என்பதுக்கு இந்த வசனத்தை எடுப்பாங்க. பட் நமக்கு அதில் உள்ள சிக்கல் என்னன்னா, புதியற்பாடுல ரோமர் புஸ்தகம் மிக ஒரே மனிதனால் பாவமும் அப்படின்னு சொல்லும். ஆகவே இங்க வருகிற ஹியூமானிட்டி என்பது நாட் குரூப் ஆஃப் பீப்புள், பட் ஆதாம் அண்ட் ஹிஸ் டிசெண்டன்ட்ஸ். ஆதாமும் அவருடைய சந்ததியில் தான் நமக்கு புரியணுமே தவிர ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஆண்டவர் படைத்தார் என்று சொல்ல முடியாது. அதை நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த அவர்கள் பிறந்தது மரணமடைந்த அந்த செய்திகள் தான் வருகிறது. அடுத்த நம்ம அந்த 24 இருந்து மட்டும் படிப்போம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்துசலா 187 வயதான போது லாமைக்கு பெற்றான். மெத்துசலா லாமைக்கு பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரி குமார்த்திகளை பெற்றான். மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருடம் அவன் மறித்தான். இவன் தான் அதிக ஆண்டுகள் வாழ்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். லாமைக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்த சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமைக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருடம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். லாமைக்குடைய நாளெல்லாம் 777 வருஷம் அவன் மறித்தான். நோவா 500 வயதான போது சேம் காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றான் என்று பார்க்கிறோம். நோவா 500 வயதான போது சேம் காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றார். இதுல இந்த சேம் காம் யாப்பத்தை குறித்து சொல்லும்போது அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சேம் காம் யாப்பேத் என்பதை மூத்த மகன், இரண்டாவது மகன், மூன்றாவது மகன் எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை இந்த வரிசை மாறி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சில அறிஞர்கள் சொல்றாங்க. அதனால மூத்த மகன் தான் சேம் என்று எடுக்க வேண்டிய தேவையில்லை, அது மாறியும் இருக்கிறான். சரி,